jabba, my jabba. Dang, 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 dang. Hey, here we go, here we go. Party coming, what the? வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபிஃப்த் டே ஒர்க் அவுட் செய்ய போகிறோம். சேம் பாட்டிலை வச்சுட்டு தான் நம்ம எந்த ஒர்க் அவுட்லாம் செய்ய போகிறோம். இப்போ செய்யறது வந்து ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் வந்து இன்றைக்கி ஒரு 15 ரெப்டேஷன் போடணும். எல்லா ஒர்க் அவுட்டுமே 15 20 ரெப்டேஷன் செய்யுங்க. அடுத்தது நம்ம இப்போ செய்கிறது வந்து டெட்லிஃப்ட். நம்ம ஒரு பார்பல் வச்சுட்டு எப்படி டெட்லிஃப்ட் செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த டம்பிளை வச்சுட்டு டெட்லிஃப்ட் செய்கிறோம். இந்த டெட்லிஃப்ட் செய்யும்போது உங்களுடைய முதுகு வந்து ரொம்ப பெண்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸ்குவாட் பொசிஷன்லேயே பண்ணாலும் ஓகே. உங்களுடைய டம்பிள், தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் பாட்டில் வச்சுருக்கீங்க, வந்து உங்களுடைய நீயை க்ராஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் டம்பிள் ட்ரோயிங். பேக் மசில் கோசம் செய்கிற எக்ஸசைஸ், முதுகுக்கான எக்ஸசைஸ் இது. எல்லா எக்ஸசைஸையும் பொறுமையாக செய்யுங்க. அடுத்தது நீங்கள் ஸ்டாண்டிங் பிளாங்க் பொசிஷனில் நிற்கிறீங்க. இந்த ஸ்டாண்டிங் பிளாங்க் பொசிஷனில் நின்றுட்டு நீங்கள் ரோயிங் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு சிங்கிள் டம்பிள் ட்ரோயிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம ரோயிங் செய்யணும். ரெண்டு கைக்கும் செய்யணும். நான் உங்களுக்கு டைரக்ஷன் மாற்றி காமிக்கிறேன். இப்போது நம்ம ஆஸ் இட் இஸ் டம்பிள் ரோயிங் எப்படி செய்யணுமோ அதே பொசிஷனில் செய்யணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா எக்ஸசைஸும் நான் ஸ்டாப்பாக பண்ணுங்கள், பொறுமையாக செய்யுங்க. அடுத்தது இந்த நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் வந்து சேம் ஸ்டாண்டிங் பிளாங்க் பொசிஷனில் நின்றுட்டு நான் டம்பிளை வாட்டர் பாட்டிலை இந்த பக்கமாக அந்த பக்கமும் மாற்றி மாற்றி எடுத்து வைப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு கோர் எக்ஸசைஸ் தான். அடுத்தது ரெண்டு பாட்டில் எடுத்துக்கணும். ஸ்குவாட் வித் ஷோல்டர் ப்ரெஸ். நம்ம பார்பல் பொசிஷன் இல்லாமல் ஹேமர் பொசிஷனில் வச்சு செய்கிறோம். இது செய்யும்போது உங்களுடைய தைஸ், ஷோல்டர். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் பாடி எக்ஸசைஸ் தான். பர்டிகுலர் மசிலுக்காக பாடியில் எல்லா மசிலும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் சேர்த்து ஆல்டர்னேட்டிவ் பெண்டோர் ரோயிங், விங் மசிலுக்கான எக்ஸசைஸ். அடுத்தது நீங்கள் செய்யறது வந்து ஃப்ரண்ட் ரைஸ் ஸ்குவாட் வித் பர்பீஸ். நான் பர்பீஸ் ஜம்ப் பண்ணாமல் செய்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது எல்லாராலையும் பர்பீஸ் செய்ய முடியும். இது வந்து ஆஃப் பர்பீஸ் வித் ஸ்குவாட் தென் டம்பிள் ஃப்ரண்ட் ரைஸ். அடுத்த எக்ஸசைஸ் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம். இது ஹை நீ ஃப்ரண்ட் ரைஸ். ஐனி ட்விஸ்ட். நீங்கள் டி ரைஸ் பண்ணிவிட்டு முட்டியை ரெண்டு முட்டியும் ஆல்டர்னேட்டிவ்ன்ற முறையில் ரைஸ் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணும்போது பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இது சைட் மசிலுக்கான எக்ஸசைஸும் கூட. இது ஜம்ப் அண்ட் ஜாக் வித் ஷோல்டர் ப்ரெஸ். ஜம்ப் பண்ண முடிகிறவங்க ஜம்ப் பண்ணலாம், ஜம்ப் பண்ண முடியாதவங்க இதை மாதிரி செய்யலாம்.
lunges with a twist. இப்ப ரொட்டேஷனல் லஞ்சஸ் சொல்லுவாங்க. இப்ப செய்யறது ரொட்டேஷனல் ஸ்குவாட். இப்போ சொல்லிக் கொடுக்குற எல்லா எக்ஸசைஸுமே சர்க்கியூட் முறையிலே செய்யுங்க, நான் ஸ்டாப்பாக செய்யுங்க. அடுத்தது நீங்கள் செய்யறது வுட் சாப். ஒரு மரத்தை எப்படி நம்ம வெட்டுவோமோ அது மாதிரி நம்ம வுட் சாப் பண்ணணும். ரெண்டு பக்கமும் செய்யணும். எல்லாமே மினிமம் 15-20 கவுண்ட்ஸ் இருக்கணும். அடுத்தது ரெண்டு பாட்டில் எடுத்துக்கணும். பேஸ் ஸ்விங் ஸ்குவாட், நம்ம கெட்டில் பெல் ஸ்விங் பண்ணுவோம் அதே மாதிரி தான். கையை நல்லா ஸ்விங் பண்ணலாம். ஸோ இது நம்ம டம்பிளில் செய்யும்போது வெயிட் நிறைய இருக்கும். டம்பிள் இல்லை பிளேட்டில் கூட செய்யலாம். வெயிட் நிறைய இருக்கும்போது அந்த பேலன்ஸ் கிடைக்கும். இட்ஸ் அ சைட் லஞ்சஸ். சைட் லைன்ஸ் வித் டோ டச். டோ வரைக்கும் டச் பண்ண முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணாதவங்க ஜஸ்ட் பெண்ட் பண்ணால் கூட போதும். சிங்கிள் பாட்டில் வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சேர்க்கிற முறையில் செய்கிறோம். இது எல்லாமே பாட்டிலை வச்சு எக்ஸசைஸ் செய்ய முடியும். இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது இதோடைய எஃபெக்ட் நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் ஸ்டாப்பாக பண்ணுங்கள். சர்க்கியூட்ன்ற முறையில் செய்யுங்க. ஒரு எக்ஸசைஸ் எடுத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக இந்த வீடியோ மாதிரி போட்டுடுங்க, டிவியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அப்டாமின் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஆப் கிரஞ்ச் முடித்தோம். இப்போது பாட்டிலை வந்து லெக்கில் இன்சைட் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் பாருங்கள். அதாவது அவுட்டரில் கொடுத்துட்டு இன்னரில் வாங்குகிறோம். அவுட்டர் டையில் கொடுத்துட்டு இன்னர் டை மூலமாக வாங்குகிறோம். திரும்ப அவுட்டரில் கொடுத்துட்டு இன்னரில் வாங்குகிறோம். ஸோ இதுவும் லோயர் அப்டாமின் அண்ட் ஓவரால் அப்டாமின் வேலை செய்யும். அப்பர் அண்ட் லோயர். இது லெக் ரைஸ். நெக்கில் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கழுத்தை அழுத்தக்கூடாது. பாட்டில் காலில் பிடிச்சிக்கிட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணிவிட்டு இறக்கணும். ஸோ இது எல்லாமே இப்போ மூணு எக்ஸசைஸ் வந்து அப்டாமினல் எக்ஸசைஸ். தேங்க்யூ. பி சேஃப்.